வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸ்கிரீன்ல தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி, பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கப்புறமா எங்களுடைய டெலாகிராம் குரூப்ல கரண்ட் அஃபேர் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நாட்டிலேயே அதிக சாலை விபத்துகள் நிகழ்ந்த மாநிலங்களில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. சாலை விபத்துகள் பற்றிய அறிக்கை 2022 இதனை வந்து சாலை போக்குவரத்து அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. இதில் சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் தமிழகமானது இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தில் பாத்தீங்கன்னா 2022 ஆண்டின் படி 64,105 சாலை விபத்துகளானது பதிவாகியுள்ளது. இந்தியாவில் இந்திய அளவில் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 461,312 சாலை விபத்துகளானது நிகழ்ந்துள்ளது. இதில் 2ஆம் இடத்தில் மத்திய பிரதேசம் இடம்பெற்றுள்ளது, 3ஆம் இடத்தில் கேரளம். இதில் சாலை விபத்துகள்ல உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளில் முதலிடத்தில் வந்து உத்தரப்பிரதேசம் இடம்பெற்றுள்ளது, 2ஆம் இடம் வந்து தமிழகம். தமிழ்நாட்டுல எவ்வளவு பாத்தீங்கன்னா 17,884 உயிரிழப்புகளானது ஏற்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எங்கு அமைக்கப்பட்டுள்ள ரேடியல் ஐடி பார்க் நிறுவனத்தின் சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் சிங்கப்பூரை சேர்ந்த கேபிட்டல் லேண்ட் குழுமத்தின் துணை நிறுவனமான ரேடியல் ஐடி பார்க் நிறுவனத்தினை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைத்துள்ளார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2025 ஆண்டுக்குள் எத்தனை சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது என்று இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 20%. இந்தியாவுக்கு எத்தனால் உற்பத்தி தொழில்நுட்பத்தை வழங்க பிரேசிலானது ஒப்புதல் தெரிவித்துள்ளது. பிரேசில் பாத்தீங்கன்னா உலக அளவில் கரும்பையும் எத்தனாலையும் அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாகும். மேலும் வந்து எத்தனால் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்திலும் பிரேசில் வந்து முன்னிலை வகிக்கிறது. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2025 ஆண்டுக்குள் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது என்று இந்தியா வந்து தற்போது இலக்கு நிர்ணயித்துள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சச்சினை கௌரவிக்கும் வகையில் எங்கு அமைந்துள்ள மைதானத்தில் அவரது முழு உருவ சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இவங்க வந்து 2013 ஆண்டு நவம்பர் மாதம் மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிராக மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இதற்கிடையே பாத்தீங்கன்னா அவரை கௌரவிக்கக்கூடிய வகையில் மும்பை வான்கடை மைதானத்தில் அவரது முழு உருவ சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை வடிவமைத்த சிற்பி யாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் அகமது நகரை சேர்ந்த சிற்பி பிரமோத் காம்ப்ளே இவர் தான் வந்து இந்த சிலையை வந்து வடிவமைத்திருக்காங்க. அடுத்ததாவது, நம்ம அகாடமில மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஈபுக் வந்து ப்ரொவைட் பண்றோம். செப்டம்பர் மந்த்க்கான ஈபுக் அவைலபிளா இருக்கு. இந்த ஈபுக் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரான்ஸ் பாரிஸில் நடைபெற்ற கால்பந்தின் கௌரவமான விருதான பலோன் டிஆர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ லயோனஸ் மெஸ்ஸி. கால்பந்தின் கௌரவமான விருதான பலோன் டிஆர் விருது வழங்கும் விழாவானது பிரான்சின் தலைநகர் பாரிஸில் வந்து நடைபெற்றது. இந்த விழாவில் சிறந்த வீரருக்கான விருதானது அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரரான லயோனல் மெஸ்ஸி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதை மெஸ்ஸி வெல்வது இது வந்து 8வது முறையாகும். இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 2009, 2010, 2011, 2012, 2015, 2019 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் மெஸ்ஸி வந்து இந்த விருதினை வந்து பெற்றுள்ளார். இதில் சிறந்த வீராங்கனைக்கான விருதானது ஸ்பெயின் அணியின் நடுக்கள வீராங்கனையான ஐடானா பான்மாட்டி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு அரசின் சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருதானது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 4. தமிழ்நாடு அரசின் சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருதானது செல்வகுமார், பொற்கொடி, சுஜாதா பாபு, திவ்யநாதன் ஆகிய 4 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதானது தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சைவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 நவம்பர். நவம்பர் 1 உலக சைவ தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நார்மல். நெக்ஸ்ட் ரிவிஷன், நாட்டிலேயே அதிக சாலை விபத்துகள் நிகழ்ந்த மாநிலங்களில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கு அமைக்கப்பட்டுள்ள ரேடியல் ஐடி பார்க் நிறுவனத்தின் சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவை முதல்வர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025 ஆண்டுக்குள் எத்தனை சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது என்று இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 20%. நெக்ஸ்ட் கொஸ்டின், சச்சினை கௌரவிக்கும் வகையில் எங்கு அமைந்துள்ள மைதானத்தில் அவரது முழு உருவ சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரான்ஸ் பாரிஸில் நடைபெற்ற கால்பந்தின் கௌரவமான விருதான பலோன் டி ஆர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ லயோனஸ் மெஸ்ஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருதானது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சைவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 நவம்பர். அவர்தான் ஃப்ரெண்ட்ஸ், 1 நவம்பர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.